warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulihi al-karim, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim wal furqan al-majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. La yastawi al-qa'iduna minal mu'minina ghayru ulil al-ghurbi wal mujahiduna fi sabilillah. قال النبي صلى الله عليه وسلم الناس كالمعادن كمعادن الرمل والفضة او كما قال عليه الصلاه والسلام புகழனைக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக சலாவாதும் சலாமும் நபிகளாயிரம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் தோழர்கள் சுகதாக்கள் சாலிகங்கள் அவுதியாக்கள் மற்றும் இங்கு குறுமி இருக்கக்கூடிய நம் அனைவரும் மிகவும் உண்டாகவாக உலகத்தினை வாழும் காலம் முழுக்க வெற்றியை பெற்று யார் வெற்றியை பெற்று வாழ்கின்றாரோ அவர்களை உயர்த்தி வாழக்கூடிய தன்மை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்திருவாராக யாரெல்லாம் வெற்றியிலிருந்து நிலவி இருக்கின்றாரோ மக்களுக்கு அல்லாஹ் முன்னேற்றமான எதிர்காலத்தை அல்லாஹ் தந்தல் புரிவாராக படிப்பினுடைய உச்சகட்டமான 12 வகுப்பினுடைய 10 வகுப்பினுடைய தேர்ச்சிகள் வெளியான தினங்களிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். சில தினங்களுக்கு முன்பாக 12 வகுப்பினுடைய மாணவர்கள் மாணவிகள் வெற்றி பெற்ற செய்திகளை பார்த்தோம். இன்றைய தினத்திலே 10 வகுப்பு மாணவ மாணவிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு செய்திகளை பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் யாரெல்லாம் வெற்றி பெறுகின்றார்களோ அவர்களும் சரி யார் வெற்றி பெற்று பின்னால் நலிவு விடுகின்றார்களோ குறைந்து விடுகின்றார்களோ இருவரையும் மார்க்கம் சரிசமமாகவே பார்க்கின்றது. அல்லாஹ் எல்லோருக்குமே எல்லா வல்லமைகளையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். சிலருக்கு சில நேரங்களில் அந்த வல்லமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் வழங்குகின்றான். சிலருக்கு சந்தர்ப்பங்கள் திருத்தியிருந்தாலும் கூட அதன் மூலமாக முன்னேறக்கூடிய எத்தனையோ காலகட்டங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இஸ்லாமிய மார்க்கத்திலே இருப்பதற்கு முன்பாக இஸ்லாத்தை தருவதற்கு முன்பாக எப்படியெல்லாம் இருந்தார்களோ அதே குணத்தில் தான் சஹாபா பெருமக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தருவதற்கு பின்பாகவும் இருப்பார்கள் என்பதை அதிகல் நாயகம் சரதாஸ் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இஸ்லாத்தை தருவியதன் காரணத்தினால் அவருடைய யதார்த்தமான குணாதிசயங்கள் மாறாது என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றார். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தருவதற்கு முன்பாக மிக மூர்க்கத்தனமான குணம் பிடித்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதே குணம்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை தருவதற்கு பின்பாக அதே குணம் இருந்தது. ஆனால் மாற்றங்கள் என்னவென்றால் இஸ்லாமை தருவதற்கு முன்பாக அவர்கள் இஸ்லாமியிடத்திலே விரோதத்தை காண்பித்தார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை தருவதற்கு பின்பாக யாரெல்லாம் இஸ்லாமியருக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த மக்களிடத்திலே மூர்க்கமாக நடந்த அந்த வரலாறுகளை பார்க்கின்றோம். எண்ணிக்கவில்லை. இதே போலதான் இஸ்லாமிய மார்க்கத்திலே யாரெல்லாம் மென்மையாக வாழ்ந்தார்களோ அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தருவதற்கு முன்பாக வாழ்ந்த அவர்கள் இஸ்லாத்தை தருவதற்கு பின்பாக கூட மென்மையான குணம் படைத்தவர்களாக வாழ்ந்த வரலாறை பார்க்கின்றோம். அதற்கு அபூபக்கர் சித்தி ரலி அல்லாஹு அவர்களை குறித்து அல்லாஹ் திருவரங்கம் சொல்வார் இஸ்லாமிய பொதுவான கருத்து என்றால் அவர்கள் மென்மையானவர்கள் மிருதமானவர்கள் மக்களிடத்திலே மிக இரக்க சிந்தனையோடு வாழக்கூடிய தன்மை பெற்றவர்கள் என்பதாகவெல்லாம் அவர்களுடைய தன்மைகள் அறியப்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தருவதற்கு பின்பாக அதே குணத்தோடு தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற வரலாறையும் பார்க்கின்றோம். சில நேரங்களில் திடகாத்திரமான முடிவு எடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக அந்த மென்மையான குணம் படைத்த அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள் என்பதை வரலாறு நிறைய சொல்லி காண்பிக்கின்றது. அருகில் நாயகம் சரதாஸ் அவர்கள் நோயற்றிருக்கின்றார்கள். இறுதி நாட்களிலே அமர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் அந்த நேரத்திலே ஆயிஷா நாயகி அழைக்கின்றார்கள். ஆயிஷா அவர்களே என் தந்தையாரை அழைத்து வாருங்கள், என்னுடைய இமாமத் செய்யக்கூடிய அந்த முசல்லாவிலே தொழுகை நடத்தக்கூடிய பொறுப்பிலே உடைய தந்தையாரை நிறுத்துங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தையார் மிகவும் மிருதமானவர்கள் மென்மையானவர்கள் இரக்க சிந்தனை கொண்டவர்கள், அவர்கள் தாங்கள் நின்ற அந்த முசல்லாவிலே எப்படி நிற்பார்கள், நிற்பதற்கான
வழியை எப்படி பெறுவார்கள் என்பதாக அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள். அப்படி சொல்லும் நேரத்திலே அன்னை அவர்கள் சொல்லும் வார்த்தைக்கு பெருமானார் செல்லாத அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆயிஷாவே நான் சொன்னால் செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு சொல்லியதற்கு மாற்றமாக எந்த முடிவையும் எடுக்காதீர்கள் என்பதாக மறுத்து விடுகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவர்கள் யோசிக்கின்றார்கள், அஃசான் ஆயிடத்திலே செல்கின்றார்கள், உமருடைய மகளார் பெருமானார் செல்லாதனுடைய துணைவியாரத்திலே செல்கின்றார்கள், என்னுடைய தந்தையார் மிருகமானவர்கள், அவர்கள் இமாமத்தினுடைய பொறுப்பிற்கு தகுதி இல்லை என்பதாக சொல்லிவிட்டு அதிலேயும் பெருமானார் செல்லாதனுடைய அந்த முசல்லாவிலே இருப்பதற்கு தகுதி இல்லை என்பதாக நான் கருதுகின்றேன், ஆனால் ரவியல் நாயகம் செல்லாதவர்கள் சொல் என்பதாக என்னை அதற்கின்றார்கள். நான் என்ன செய்வது, தாங்கள் பெருமானாசலாவுடைய துணைவியாக இருப்பதன் காரணத்தினால் தாங்கள் சொல்லுங்களேன், தன்னுடைய தந்தையாரை அந்த பொறுப்பிற்கு நிறுத்தாட்டுகிறேன் என்பதாக சொல்ல அன்னை அவர்கள் வருகின்றார்கள். யார் சூரல்லா அபூபக்கர்கள் மிக மிருதுமானவர்கள், இறக்க சிந்தனை கொண்டவர்கள், அவர்களால் தாங்கள் மின்னாக்கம் சொல்லாமல் இருந்து தொலை வைப்பதற்கான ஆற்றல் கிடையாது என்பதாக இவர்கள் சொல்ல கோபப்பட்டுக் கொள்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சொல்லிற்கு மாற்றமாக செயல்படுவதை விரும்புகின்றீர்களா என்பதாக ரலியல்லாஹு அன்ஹு கண்டித்து விட்டு சொல்கின்றார்கள், அபூபக்கரை அடையுங்கள், அவர்களை என்னுடைய முஸல்லாவிலே நான் இல்லாத நேரத்திலே உடல்நிலை சரியில்லாமல் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே தொடரைப்பதற்கு ஏவுங்கள் என்பதாக ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உத்தரவிடுகின்றார்கள். சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே இந்த செய்திகள் பரவுகின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிருதுவான அந்த தன்மையோடு படைத்த அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு முஸல்லாவிலே தொடரைப்பதற்காக நிறுத்தாட்டப்படுகின்றார்கள், தொடர வைக்கின்றார்கள். சில தினங்கள் பெருமானார் செல்லாத அவர்கள் வீட்டிலே நின்ற வண்ணமாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இமாமத்தினுடைய பொறுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சஹாபா பெருமக்கள் எல்லாம் அவர்களுக்கு பின்பாக அமைதியாக தொடர்கின்றார்கள். எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்பதை நபிகள் நாயகம் செல்லாத அவர்கள் ஊர்ஜிதப்படுத்துகின்றார்கள், உண்மைப்படுத்துகின்றார்கள். இந்த நேரத்தில் தான் காலங்களில் கடக்கின்றது. பெருமானார் செல்லாத அவர்கள் உலகை பிரிந்த நேரம் அந்த நேரத்திலே சஹாபா பெருமக்கள் வீரம் மிக்க கருதப்பட்ட உமர் ரலியல்லாஹு மிகவும் கோலையாக படுத்த படுக்கையாக யாராவது நபிகள் நாயகம் செல்லாத அவர்கள் இறந்து விட்டதாக சொன்னால் அவர்களை நான் கொண்டு விடுவேன் என்பதாக அதட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். தன்னை மறந்தவர்களாக வீட்டினுடைய வாசலே பெருமானார் செல்லாத அவர்களுடைய வீட்டிற்கு முன்பாக படுத்துக் கொள்கின்றார்கள். இவர்களை தாண்டி போய்தான் நிறைய சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் செல்லாதவர்களை பார்த்து விட்டு வருகின்றார்கள். இந்த இக்கட்டால நேரத்திலே வெளியிலே சென்றிருந்த ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு இந்த செய்தி எட்டிருந்தது. அவர்கள் வருகின்றார்கள், அவர்கள் பார்ப்பதற்கு இரக்கமான தோற்றத்தை படைத்தவர்கள், மிகவும் மிருதுவானவர்கள். ஆனால் இன்றைய தினத்திலே எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்ற தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர்களாக அபூபக்கர் இருந்தார்கள். அவர்கள் வந்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி முபாரக்கான முகத்தை பார்க்கின்றார்கள், நீதாரை பார்க்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி நெத்தியே முத்தமிடுகின்றார்கள், பலவிதமான வாசகங்களை சொல்லிவிட்டு இறுதியிலே வெளியே வருகின்றார்கள். உமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு மனிதர் தான், ஒரு தூதுவர் தான் என்ற செய்தியை இதற்கு முன்பாக எத்தனையோ தூதர்கள் உலகத்திலே வந்தார்கள், அவர்கள் உலகத்தை பிரிந்து விட்டார்கள், அல்லாஹ்வை தெரிந்துப்பதற்காக சென்று விட்டார்கள் என்று வரக்கூடிய இந்த வசனத்தை ஓதி காண்பிக்கின்றார்கள். வீரமிக்க உமர் ரலியல்லாஹு அப்போதுதான் இறந்திருக்கின்றார்கள். அபூபக்கர் அவர்களே, இந்த இறைவன் வசனம் திருமறையிலே இருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, தாங்கள் சொல்லியதற்கு பின்பாக தான் இதை தெரிந்து கொண்டேன் என்பதாக விளங்கிய வரலாறை பார்க்கின்றோம். எனவே சாதாரணமாக ஒருவரை இடைவெட்டுவிடக் கூடாது, முன்னேறக்கூடிய மனிதர்களை முன்னேற்றி விட வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். யாரெல்லாம் பின்தங்கி வாழ்கின்றார்களோ அந்த மக்களுக்கு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகின்றது. பெருமானார் செல்லாத அவர்கள் எல்லாவற்றையும் தெரிந்ததன் காரணத்தினால்தான் தன்னுடைய முஸல்லாவிலே இமாமத்தினுடைய பொறுப்பை நடத்துவதற்காக அபூபக்கர்
நிறுவனத்திலே அந்த பொறுப்பை வழங்கினார்கள் என்ற செய்திகளை பார்க்கின்றோம். இப்போது பொறுப்பிற்கு வந்ததற்கு பின்பாக கிலாவுக்கு என்று சொல்லக்கூடிய ஜனாதிபதியினுடைய பொறுப்பை அபூபக்கர் அவர்கள் எடுத்துக் கொள்கின்றார்கள். எடுத்ததற்கு பின்பாக பலவிதமான பிரச்சனைகள் மக்களுக்கு மத்தியிலே தலை ஓங்கி இருக்கின்றது. அதிலே முக்கியமான ஒன்று, சில சவாபாக்கள் நாங்கள் தொழுவோம் ஆனால் ஜகாத்தை கொடுக்க மாட்டோம் என்பதாக பிடிவாதம் செய்கின்றார்கள், அடம்பிடிக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அபூபக்கர் சித்தீக் இரக்கமானவர்கள்தான். ஆனால் இந்த காலகட்டத்திலே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, யாராவது ஜகாத்தை தருவதற்கு மறுத்தால் அவர்களை நான் கொலை செய்வதற்கும் பயப்பட மாட்டேன், கொலை செய்வதற்கு நான் துணிந்து விடுவேன், தொழுதுவிட்டு ஜகாத்தை கொடுக்கவில்லை என்றால் அவரின் சிறுமே கிடையாது. காலத்திலே செய்த அந்த செயலுக்கு மாற்றமாக நடந்தால் அவனை கொலை செய்வதற்கு நான் முற்படுவேன் என்பதாக மிக தீர்க்கமான முடிவை சொல்கின்றார்கள். அவர்களுக்கு பின்பலமாக எந்த சவாபிகளும் கிடையாது. சவாபா பிரமுக்கரே பலர் பின்வாங்கி விடுகின்றார்கள். சிலர் கேட்கின்றார்கள், ஹதீபா அவர்களே, ஏன் இவ்வளவு பிடிவாதம், ஜகாத்தை கொடுக்கவில்லை என்றால் விட்டுவிட வேண்டியதுதானே? உபரதிகள் உட்பட கேட்கின்றார்கள், ஹதீபா அவர்களே, ஜகாத்தை கொடுப்பதற்கு மறுக்கின்றார்கள். பெருமானா சலாஹ் அவர்கள், விரிந்த நேரம், அதை விட்டுவிட வேண்டியதுதானே, ஏன் தேவையில்லாமல் அடம்பிடிக்கிறீர்கள் என்பதாக கேட்கும் நேரத்திலே அபூபக்கர் சொன்னார்கள், தோழரே, ஜகாத்துடைய விஷயத்திலே ஒரு மனிதன் அவருடைய ஒட்டகத்தினுடைய கழுத்திலே கட்டப்பட்ட அந்த கயிறு அளவுக்கு ஜகாத்தை கொடுக்காமல் இருந்தாலும் கூட அவரையும் விட்டுவிட மாட்டேன், அவரையும் கொலை செய்வதற்கு நான் புரிந்து விடுவேன் என்பதாக உச்சகட்டமாக சொல்லியதற்கு பின்பாகத்தான் பின்வாங்கிய பின்பலத்தை கொடுக்காத பல சமாபாவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். அதற்கு பின்பு ஜகாத்தை வசூலிப்பதிலே மிக தீவிரம் காட்டினார்கள், ஜகாத்தை வசூலித்தார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். எண்ணி மிக்கவர்களே, நிகழ்நாயகம் சலாஸ் அவர்கள் உலகை பிரிந்த சில காலம் கடந்ததற்கு பின்பாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வருகின்றார்கள், தன்னுடைய தந்தையிடத்திலே வருகின்றார்கள். தந்தை அவர்களே, ஜனாதிபதி அவர்களே, என்னுடைய தந்தையார் என்னுடைய தந்தை விட்டு சென்ற ஃபாத்திமாவை வருகின்றார்கள், ஹலீபாவிடத்திலே வருகின்றார்கள், நானாவிடத்திலே வருகின்றார்கள். வந்து கேட்கின்றார்கள், என்னுடைய தந்தையார் விட்டு சென்ற அந்த சொத்துக்களே எனக்கு பங்கை தாருங்கள் என்பதாக கேட்க அபூபக்கர் ஒரு விரட்டி விடுகின்றார்கள், பங்கெல்லாம் தர முடியாது என்பதாக விரட்டி விடுகின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் திரும்பி சென்று விடுகின்றார்கள். சில காலங்கள் கழிகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு வீரத்தினுடைய பிறப்பிடம் கல்வி கடல் என்பதாக போற்றப்படக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். தன்னுடைய ஜனாதிபதியிடத்தில் கேட்கின்றார்கள், என்னுடைய மாமனார் விட்டு சென்ற அந்த சொத்திலே எங்களுக்கான பங்கை தாருங்கள் என்பதாக கேட்க ஹலீபா அவர்கள் மறுத்து விடுகின்றார்கள். பங்கை தருவதற்கான சாட்சியமே கிடையாது, தர முடியாது என்பதாக மறுத்து விடுகின்றார்கள். இந்த நேரத்தில் தான் சஹாபா பிரமுகர்களுக்கு மத்தியிலே சில சில சலசலப்புகள் ஏற்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற அந்த சொத்திலிருந்து பங்கை கொடுப்பதற்கு ஜனாதிபதி ஏன் மறுக்கின்றார்கள் என்பதாக இப்படி நிலவரம் நிலவக்கூடிய இந்த நேரத்திலேயே அப்பாஸ் ரலியல்லாஹு வருகின்றார்கள். ஹலீபா அவர்களே, என்னுடைய மகனாருடைய சொத்திலிருந்து எனக்கு வரவேண்டிய பங்கை பிரித்து கொடுங்கள் என்பதாக அவர்களும் கேட்கின்றார்கள். ஹலீபா அபூபக்கர் ரலியல்லாஹு எல்லோருடைய சொல்லையும் மறுத்து யாருக்கும் பங்கு தர முடியாது, சொத்தை பிரிக்கப்படாது என்பதாக பிடிவாதமாக குரல் கொடுக்கின்றார்கள். மக்கள் எல்லாம் சலசலப்பை ஏற்படுத்தும் நேரத்திலே இவர்கள் சொல்கின்றார்கள், நபிமாருடைய சொத்து இருக்கின்றதே, அந்த சொத்தை யாருக்கும் பங்காக பிரித்து கொடுக்கப்பட முடியாது என்பதை பெருமானார் சலாஸ் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். நபிமாருடைய சொத்து என்பது பொது சொத்தாக கருதப்படுமே தவிர அதை பிள்ளைகளுக்கோ வாரிசுகளுக்கோ மருமகனுக்கோ சகோதரருக்கோ தர முடியாது என்பதாக இந்த ஹதீஸை சொல்லும் நேரத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபியுடைய ஈரக்குறை உண்டாகி அவர்கள் அப்போதுதான் அந்த ஹதீஸை நினைத்து பார்க்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு கல்வி கடல் அவர்கள் அப்போதுதான் அந்த ஹதீஸை நினைத்து பார்க்கின்றார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அப்போதுதான் அந்த சிந்தனையை ஏற்படுத்தி பார்க்கின்றார்கள். இந்த ஹதீஸை நாம் மறந்துவிட்டோம் என்பதாக நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஏற்பட்டது. எனவே சாதாரணமாக பின்தங்கிய மனிதர்களாக கருதப்பட்ட, வீரமில்லாத மனிதர், இரக்கமுள்ள மனிதர்களாக கருதப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்திலே உத்வேக
கொண்டு தன்னுடைய முழு திறமையை ஆட்சி அதிகாரங்களை வெளிப்படுத்திய தருணங்களை பார்க்க முடிகின்றது. எனவேதான் இருக்கும் காலத்திலேயே இருக்கும் திறமைகளை பயன்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்தி முன்னேற்றத்திற்கு கொண்டு வந்த அந்த கால சூழ்நிலைகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. பெருமான சலாசங்களை யாராவது பார்த்தால், சலாமா பெருமக்கள் பார்த்தால் இப்படி சொல்வார்கள், பெருமான சலாசவர்கள் ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு சவதை என்பதாக குறிப்பிட்டால், லப்பைக சவதைக யா ரசூலல்லா, யா ரசூலல்லா, உங்கள் முன்னால் நான் அடிபடுந்தேன், இதோ வந்துவிட்டேன், என்னுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்பதாக சலாமா பெருமக்கள் சொல்லக்கூடிய பழக்கத்தை வைத்திருந்தார்கள். ஆனால் ரியல் நாயகம் சல்லாசவர்கள் ஒரு தடவை சவாத் ரவியானது பார்த்து சொன்னார்கள், இருமியா சாடு பிதாக்க அபி ஓம்மி. பெருமானா சல்லாசவர்கள் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், சவாத் அவர்களே, என்னுடைய தாயும் தகப்பனும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக நீங்கள் அம்பு எய்துங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். போர்க்களத்திலே அம்பு எய்யுங்கள் என்பதாக சொல்லும் நேரத்திலே சஹாபா பிரமுக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லா, உங்களை பார்த்துதான் நாங்கள் சொல்வோம், எங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு அர்ப்பணம் என்பதாக சொல்வோம், ஆனால் இதற்கு மாற்றமாக நீங்களே இந்த வார்த்தையை ஒரு சஹாபியை பார்த்து சொல்கின்றிருக்கிறேன் என்பதாக கேட்கும் நேரத்திலே ரிகல் நாயகம் சலாசவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, சவாத் இருக்கின்றாரே, அவர் அன்பு செய்வதிலே தேர்ச்சி பெற்றவராக முன்னேற்றமானவராக இருக்கின்றார், எனவேதான் அவரை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த வார்த்தையை சொன்னேன் என்பதாக பெருமானார் சல்லாசவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். எண்ணிக்கவில்லை பெருமானார் சல்லாசவுடைய மஸ்ஜித் நபவியிலே பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பிலே இரண்டு சஹாபா பெருமக்களை பெருமானார் சல்லாசவர்கள் ஈடுபடுத்தி வந்தார்கள். ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண் பார்வை இல்லாதவர்கள் அந்த சஹாபியை வாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பிலே பெருமானார் சல்லாசவர்கள் அமர்த்தி இருந்தார்கள். எந்த வாங்க தெரியுமா? சாதாரண நேரத்தினுடைய வாங்கு கிடையாது, தவிர்த்து நேரத்தினுடைய அந்த வாங்கை சொல்வதற்காக கண் பார்வை இல்லாத சஹாபியிடத்திலே பொறுப்பை ஒப்படைத்தார்கள். இன்னொரு சஹாபி பிலால் ரலியல்லாஹு இவர்கள் ஐங்கால தொழுகையை வாங்கி சொல்வதற்காக நியமிக்கப்பட்டவர்கள். கண்பார்வை இல்லாத திறமை இல்லாத அந்த மனிதரை தகஜத்தினுடைய பாங்கை சொல்வதற்காக பெருமானார் சல்லாசவர்கள் நியமித்தார்கள் என்றால் அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் நினைத்து பார்க்கின்றோம். ஆனால் பெருமானார் சல்லாசவர்கள் அப்படி நினைக்கவில்லை. அந்த சஹாபியிடத்திலே எந்த திறமை இருக்கின்றது, அவரை எந்த துறையிலே முன்னேற்றி விடலாம் என்பதை பெருமானார் சல்லாசவர்கள் தீர்க்கமான முடிவாக எடுத்தார்கள். அந்த சஹாபியை வசதிகள் இல்லாத காலத்திலே, அலாரம் இல்லாத காலத்திலே, வெளிச்சம் இல்லாத காலத்திலே, எல்லாவற்றிற்கும் மேலாக கண்பார்வை இல்லாத மனிதருக்கு தகஜத்தினுடைய நேரத்தில் வாங்கி சொல்லக்கூடிய பொறுப்பை பெருமானார் சல்லாசவர்கள் கொடுத்தார்கள் என்றால் அந்த சஹாபி குறித்த நேரத்திலே வாங்கியை சொல்வார்கள். காற்றினுடைய அந்த அலைகளை பார்ப்பார்கள், பறவைகளுடைய சப்தங்களை பார்ப்பார்கள். இதை வைத்து நேரத்தை தீர்மானித்து குறித்த நேரத்திலே வாங்கி சொல்லக்கூடிய வல்லமையை பெற்றிருந்த கண்பார்வை இல்லாத சஹாபியை பெருமானார் சல்லாசவர்கள் உற்சாகப்படுத்தியதை நாம் பார்க்க முடிகின்றது. எண்ணிக்கொள்ளே பெருமானார் சல்லாசவர்கள் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு கண்பார்வை இல்லாதவர்கள் இருந்த போதிலும் மதீனாவிலிருந்து எங்காவது போருக்கு சென்றால் அந்த நேரத்திலே ரியல் நாயகம் சல்லாசவர்கள் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு பார்த்து சொல்வார்கள், தோழரே, மதீனாவினுடைய சிறுவர்களுக்கு, வயோதிகமானவர்களுக்கு, பெண்களுக்கு பொறுப்பாளிகளாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். இந்த மக்களை கண்காணிப்பது, பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுத்தக்கூடிய பொறுப்பை தாங்கள் எடுத்துக்கொள்கள் என்பதாக பெருமானார் சல்லாசவர்கள் கண்பார்வை இல்லாத சஹாபியிடத்திலே பொறுப்பை கொடுத்த செய்திகளை நாம் பார்க்கின்றோம். எனவே வாழ்க்கையிலே அல்லாஹ் வெற்றியை தருவது, தோல்வியை தருவது என்பது சகஜமான ஒன்றுதான். வெற்றி பெற்று விட்டால் அதற்காக வெற்றி பெற்றவரெல்லாம் அறிவார்கள் என்பதாக கருத்தை கொள்ள முடியாது. தோல்வி அடைந்தவர்கள்லாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்பதாக மார்க்கம் சொல்லவில்லை. மாறாக இருவருக்கும் அல்லாஹ் காலங்களை, சந்தர்ப்பங்களை மாறி மாறி வழங்குகின்றார். சந்தர்ப்பங்கள் கிடைக்கப்பட்டவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். சந்தர்ப்பங்களை யார் இழந்திருக்கின்றார்களோ அவர்களை வரும் காலங்களிலே தேர்ச்சி பெறுவதற்கான, முன்னேற்றுவதற்கான
பாதைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் மார்க்கம் சொல்லித் தந்திருக்கிறது. எனவே வாழும் வாழ்க்கையில் உயர்ந்த வாழ்க்கையை பெற்று வாழக்கூடிய செய்திகளாக அல்லாஹ்வுடைய பிச்சளங்களை அல்லாஹ் ஆக்கி அனுப்புவானாக. ஒரு வாழ்க்கையிலே என்னென்னவெல்லாம் படிக்க வேண்டுவதாக நினைக்கின்றார்களோ அந்த படிப்பிலே ஒழுக்கத்தோடு சேர்ந்த படிப்பை அல்லாஹ் வழங்கி அனுப்புவானாக. எதிர்காலத்திலே சிறந்த பொறுப்புகளை சிறந்த பதவிகளை வகிக்கக்கூடிய நன்மக்களாக நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் ஆக்கி அனுப்புவானாக. துர்பாக்கியமான கூட்டத்தில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்து நல்ல சீலவித்தனமான கூட்டத்தில் சேரக்கூடிய தௌபீக்கை பெற்றவர்களாக நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் வாழச் செய்திருவானாக. வாழும் காலம் முழுக்க அந்த சந்ததிகள் மூலமாக கண்குளிர்ச்சி பெற்ற பெற்றோர்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருவானாக. ஈரோகத்தினுடைய எல்லா நிர்பாக்கியங்களையும் அல்லாஹ் நிறைவாக தந்து எல்லா துன்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து ஈரோகத்திலையும் உயர்ந்த வாழ்க்கையை பெறக்கூடிய உன்னதமானவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்திருவானாக. வாக்கு தாவனாக குந்திரில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல